السلام عليكم ورحمة الله تعالى وبركاته غنية مكة الله نوري نلد يا رجلي الله من مغتا أنا كربي من كارنا تنال إسلامي تهب الغل إن ده channel مولا ماك பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம் நாம் பேசக்கூடிய செய்திகளையும் கேட்கக்கூடிய செய்திகளையும் மன தூய்மையோடு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக இந்த துஆக்களோடு ரமலானுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியையும் லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக அடையக்கூடிய நல்ல நசீபை பெற்ற கூட்டத்திலையும் அல்லாஹ் சேர்த்தல் முறிவானாக இந்த துஆக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அபூ ஜஹில் செய்த ஒரு ஒப்பந்தத்தை பற்றி அவன் எடுத்துக்கொண்ட வாக்குறுதியை பற்றி தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே அந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் அபூஜஹில் சொன்ன அந்த வார்த்தை என்ன என்பதை பார்க்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் கிடக்கும் அந்த நேரத்திலேயே அவர்களுடைய தலையை என்னுடைய காலடியிலே கொண்டு வருகின்றேன் என்பதாக அவன் சபதம் செய்திருந்தான் மக்களிடத்திலே வாக்குறுதியை கொடுத்திருந்தான் இருந்தபோதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே பல தரவைகள் தொழுதிருக்கின்றார்கள் அந்த தொழும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஜிதாக்களையும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அபூ ஜஹில் என்று சொல்லக்கூடிய அந்த மடையனால் ஒரு தரவை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை அவருடைய காலடியின் பக்கமாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதே கிடையாது மக்காவை சார்ந்திருக்கக்கூடிய அபூஜஹிலுடைய அபிமானிகள் எல்லாம் கேட்கின்றார்கள் எங்களுடைய தலைவரே லாத் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய கடவுள் மீது சத்தியம் செய்து அந்த முகம்மதுடைய தலையை உங்களுடைய காலடிக்கு கொண்டு வருவதாக நீங்கள் சொன்னீர்களே ஆனால் ஒரு தடவை கூட நீங்கள் கொண்டு வரவில்லையே அதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே அபூ ஜஹில் சொல்கின்றான் அபூ ஜஹிலுடைய இன்னொரு பெயர் அபுல் ஹிக்கம் அறிவாளிகளுடைய தந்தை அவருடைய யதார்த்தமான பெயர் அபுல் ஹிக்கம் என்பதாகத்தான் இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அறியாமையை புரிந்து கொண்டு அவனுக்கு வைத்த பெயர்தான் அபூ ஜஹில் மடையனின் தந்தை என்பதாக பெயர் வைத்தார்கள் அந்த மடையனை பார்த்த மக்காவாசிகள் இப்படி கேட்க அபூ ஜஹில் சொல்கின்றான் வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் சஜிதா செய்கின்றார்களோ அந்த நேரத்திலெல்லாம் அவருடைய தலையை என்னுடைய பாதத்திற்குள்ளாக பாதத்திற்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்பதாக நான் பிரியப்படுவேன் அதற்கான ஆயத்த வேலைகளில் இறங்குவேன் ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் அந்த நேரத்தில் சஜிதா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் எனக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஆழமான குழி தோண்டப்பட்டதாக என்னுடைய கண்களுக்கு தென்படும் அது சாதாரணமான குழி கிடையாது அந்த குழி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குழியாக அமைந்திருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய அந்த இடத்தை சுற்றி அந்த அகல் குழி தோண்டப்பட்டிருக்கும் அந்த குழி நிறைய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் அருகாமையில் சென்று விட்டால் நான் கருந்து விடுவேன் என்ற பயத்தின் காரணத்தினால் நான் அந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டதை நான் பல தடவைகள் பார்த்திருக்கின்றேன் என்பதாக அவன் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் இந்த வரலாற்றை எழுதக்கூடிய தலீலு சாயிலீன் என்று சொல்லக்கூடிய அரபி நூலிலே இந்த செய்தியும் சொல்வார்கள் அரஐதல்லதி என்கா அப்தன் இதா சொல்லா என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட நெடிய வசனத்தை சொல்லி காண்பித்து விட்டு கடைசியிலே கல்லா லைல்லம் என் தகி ஹனஸ்பகம் பின் நாசியா அவன் உங்களை கொண்டு வருவதற்கு உங்களுடைய நெற்றியோடு அவன் முன்பாக கொண்டு வருவதற்கு அந்த தீயவன் பிரியப்படுகின்றான் அல்லாஹ் அந்த விஷயத்திற்கு அல்லாஹ் விடமாட்டான் என்பதாக
அல்லாஹ் மறுத்து சொன்ன அந்த வசனங்களை பார்க்கின்றோம். எனவே சஜிதா என்பது எதிருடைய பார்வையிலே மிகப்பெரிய நெருப்பு குண்டமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலிலே அது அமைந்திருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அவர்களை பார்த்து அபூ ஜஹல் சொன்ன அந்த செய்தியை பார்க்க முடிகின்றது. எனவே ஷைத்தான்களுக்கு நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த சஜிதாவை வாழ்க்கையிலே அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவருடைய முழுமையான பிரியத்தையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.